அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் யோகா பயிற்சிகள் செய்தாலும், நீங்கள் 1 hour பண்ணாலும் சரி, 2 hours பண்ணாலும் சரி, 3 hours, 5 hours, 1 day நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணாலும், உங்கள் மனம் என்பது ஏதோ ஒரு இடத்தில் பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது, சஞ்சலப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. யாராவது ஒருத்தர் ஒரு விஷயம் உங்களை சொல்லிட்டாங்க அப்படின்னா மனம் என்பது வருத்தப்படுது. இப்போ நீங்கள் குடும்பம் சார்ந்து இருந்தீங்க அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் உங்கள் மனைவியோ அல்லது கணவரோ இல்லை உங்களோட குழந்தைகளோ யாராக இருந்தாலும், மாமனார் மாமியாரோ யாராக இருந்தாலும் சொல்லக்கூடிய விஷயம் உங்களை பாதிக்குது. அந்த பாதிப்பு ஏற்படுவதால் உங்கள் மனம் என்பது வலிக்குது. அப்போ அந்த மனம் வலிக்கிறதுனால நீங்கள் 1 day ஃபுல்லாக நீங்கள் அந்த டே ஃபுல்லாக சஃபராக இருக்கீங்க. இல்லை எப்போல்லாம் அந்த தாட் வருதோ அப்போல்லாமே வந்து அதை போட்டு திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை நீங்களே சஃபர் பண்ணிக்கிறீங்க. இது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது. இப்போ இதுவே நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் சரி, ஆஃபீஸில் உள்ள மனிதர்கள் என்ன பண்ணாலும் உங்களோட லைஃப் என்பது பாதிச்சுக்கிட்டே தான் இருக்குது, உங்கள் மனம் என்பது வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு யோக சாதகராக இருந்தாலும் இது உங்களுக்கு பாதிக்குது. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் என்னதான் யோகம் செய்தாலும் இந்த மனம் பாதிக்குது அப்படின்னா நீங்கள் எதற்காக யோகா பயிற்சிகள் செய்கிறீங்கன்றது நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த மனதை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது தான் இந்த யோகா பயிற்சியோட விஷயமே. அப்போ அந்த மனம் கட்டுப்படாததுனால என்ன ஆகுது அப்படின்னா, மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு வந்து நீங்களே நீங்கள் பிரச்சனையாக நினைக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. இப்போ இது ஏன் சஞ்சலப்படுது, ஏன் வருத்தப்படுது அப்படின்னா, ஒருத்தவங்க உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னா, இப்போ ஆஃபீஸ் ரீதியாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் செய்த வேலைக்கு அங்கீகாரம் கொடுத்ததில்ல அப்படின்னா உங்கள் மனம் பாதிக்குது. இப்போ கணவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, மனைவி நீங்கள் வந்து யோகா பயிற்சியில் தான் இருக்கிறீங்க, பட் நீங்கள் சமைச்ச விஷயத்துக்கு அவர் பாராட்டலை அப்படின்னா, சே இவ்வளோ செஞ்சு நம்ம வந்து அவர் பாராட்டலையே, நல்லா இருக்குன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றத்தை கொடுக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நான் கணவன்மார்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது மனைவியாக இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டும், அவங்க உங்களுக்கு சமைச்சு பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஏதோ அது தனி உயிர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களுக்கு நீங்கள் பாராட்டணும், இந்த இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாராட்டணும். அந்த எதிர்பார்ப்புகள் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் பாராட்டணும். ஆனால் மனைவிக்கு இந்த இடத்துல பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த எதிர்பார்ப்புகளை எதிர்பார்ப்பதால் தான் உங்களுக்கு பிரச்சனை என்பதே வருது. அப்போ இது நாட் ஒன்லி ஃபார் பெண்கள். அப்போது யாராக இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுக்கும் பொழுது அந்த மனம் என்பது வலிக்கிறது. அப்போ இதோட பேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நான் என்னக்கூடிய இந்த அகங்காரத்தை நீங்கள் இன்னும் வச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைங்க, நான் யோகா பயிற்சி எல்லாம் பண்ணுறேன், இந்த நான் என்ற விஷயமே எனக்கு இல்லை, நான் கோபப்படல, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும், இந்த நான் என்றக்கூடிய அந்த அகங்காரம், எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இவங்க வந்து அந்த அகங்காரம் கொடுக்கல அப்படின்னும் போது அந்த நான் என்னக்கூடிய அந்த அகங்காரம் வெளிப்படுகிறது என்றுதான் அர்த்தம். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய நீங்கள் யோகா பயிற்சிகள் செய்தாலும் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய அந்த விஷயத்தால் உங்கள் மனம் என்பது வலிக்குது. அப்போ நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆஃபீஸ் ரீதியாக இருக்கீங்க இல்லை உங்கள் குடும்ப ரீதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் ரீதியாக இருக்கும்போது பல நபர்கள் வருவாங்க போவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஏற்றாற் போல் அவங்க நடந்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அடுத்தவங்க வரும்போது திரும்பவும் வேற ஒருத்தவங்க வேற ஒரு விஷயத்த பண்ணும்போது உங்களை பாதிக்குது. அப்போ ஒரு ஒருத்தவங்களையும் உங்களுக்கு தகுந்தாற் போல மாற்ற முடியாதுன்றது புரிஞ்சுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவர்களை மாற்றுவதை விட்டுவிட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். எப்பொழுது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்களோ அப்பொழுது தான் சுற்றி உள்ள அனைத்து விஷயங்களும் மாறும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே கரெக்ட் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், மற்றவர்கள் எது சொன்னாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, மற்றவங்க உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கலனாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையாக தெரிய போகிறது இல்லை. நீங்கள் அவரை கரெக்ட் பண்ணி வச்சிட்டீங்க. இப்போ ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, அந்த மேனேஜரை நான் பெரிய லெவலில் பேசி எனக்கு தகுந்தாற் போல் மாற்றி வச்சிட்டனாலும் அடுத்த ஒரு 3 years 4 years ஒரு மேனேஜர் மாறிடுவார். அப்புறம் திரும்பவும் நீங்கள் இன்னொரு மேனேஜருக்கு உங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் மாற்றுவீங்களா? அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு தகுந்தாற் போல் எல்லாருமே மாற்றுவீங்களா? எல்லாரையும் உங்களால் மாற்ற முடியாது. உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால் மட்டுமே அனைத்து விஷயங்களும் மாறும்ன்றது தெரிஞ்சுங்க. அப்போ நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் யோகம் செய்தாலும் உங்கள் மனம் என்ற ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயத்துக்கும் சஞ்சலப்படுது அப்படின்னா நீங்கள் விழிப்புணர்வாக இல்லைன்னு அர்த்தம். இது ஏன் இந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுதான் விழிப்புணர்வு. இந்த இடத்துல எனக்கு ஏன் அங்கீகாரம் வேணும், இப்போ நான்ற தன்மை ஏன் இங்கே வெளிப்படுது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா அதான் விழிப்புணர்வாக இருக்குன்றது. இப்போ அந்த விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஏன் இருங்க இருங்க விழிப்புணர்வாக இருங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் போய் லாக் ஆக மாட்டீங்க. இந்த மாதிரி சில விஷயங்களுக்குலாம் உங்கள் மனம் ஏங்காது. ஸோ அதில் போய் நீங்கள் லாக் ஆகிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு வந்துடுது. எப்பயுமே நீங்கள் அதை போட்டு திங்க் பண்ணிகிட்டே உங்களோட காலங்களை முழுவதும் கழிக்கிறது, இல்லை எப்போல்லாம் அந்த திங்கிங் வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை கொடுக்கும். சார் அன்றைக்கி அவன் என்ன எப்படி சொன்னான் தெரியுமா அப்படின்னும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
யோக பயிற்சிகள் செய்தாலும் நீங்கள் விழிப்புணர்வோடு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் கையாளும் போது மட்டும்தான் உங்கள் மனம் என்பது பாதிக்கப்படாது. அப்படி இல்லை அப்படின்னா யார் சொன்னாலும் ஈஸியாக உங்கள் மனம் என்பது பாதிக்கப்படுறோம். அப்போ நீங்கள் யோகம் செய்தும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஓகே யோகம் பண்ணி அப்போதைக்கு நீங்கள் அந்த மைண்டை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறீங்களே தவிர அதை தாண்டி நீங்கள் எந்திரிச்ச உடனே அந்த 1 hour அப்புறம் நீங்கள் எந்திரிச்ச உடனே திரும்பவும் நீங்கள் போயிட்டு பழைய அந்த குட்டையில் தான் நீங்கள் கலக்கிற மாதிரி. அப்போ நீங்கள் தூய்மையாக ஒரு மனிதராக மாறணும் அப்படின்னா எந்நேரமும் ஒரு விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். எந்நேரமும் விழிப்புணர்வுனா எப்படி இருக்கிறது, செய்யக்கூடிய விஷயங்களை நல்லா கவனித்து செய்யணும், செய்யக்கூடிய விஷயங்களில் மட்டும் அந்த திங்கிங் இருக்கணும். விழிப்புணர்வோடு இருக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு ஒரு செயலும் நீங்கள் கவனமாக செய்யும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை என்பது நிச்சயமாக குறையும் என்பதை தெரிஞ்சுங்க. மனம் போய் சீக்கிரமாக சஞ்சலப்படாது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.